தொழுநோயாளர் ஒருவர் வந்து இயேசுவை பணிந்து, ஐயா, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்றார். இயேசு தமது கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்று சொன்னார். உடனே அவரது தொழுநோய் நீங்கியது. தொழுநோயாளியின் நிலை பரிதாபமானது. லேவியர் 13 அதிகாரத்தில் தொழுநோயாளி எப்படி இருக்க வேண்டும், என்னவெல்லாம் செய்ய வேண்டும், என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்கிற சட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. லேவியர் 13:45-46 சொல்லுகிறது, தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர் கிழிந்த உடை அணிந்து, தலை வாராமல், மேலுதட்டை மறைத்து கொண்டு, தீட்டு தீட்டு என குரல் எழுப்ப வேண்டும். நோயுள்ள நாளெல்லாம் அவர் தீட்டுள்ளவர். எனவே தீட்டுள்ள அவர் பாளையத்துக்கு வெளியே தனியாக குடியிருப்பார். ஊருக்கு வெளியே தனிமையில் வாடும் நிலை. மனிதர்கள் அருகே செல்ல முடியாத நிலை. யாரோடும் உறவாட முடியாத நிலை. குடும்பம் குழந்தைகளை பிரிந்து வாடும் நிலை. கிழிந்த உடையணிந்த நிலை. தலைவாராத நிலை. மேலுதட்டை மறைத்து கொள்ளும் நிலை. தன்னை தீட்டு தீட்டு என சொல்லும் நிலை. என் அருகில் யாராவது வரமாட்டார்களா, என்னோடு பேச மாட்டார்களா, என்னை தொட மாட்டார்களா, என் வேதனையை புரிந்து கொள்ள மாட்டார்களா, என் தனிமையை போக்க மாட்டார்களா, எனக்கு ஆறுதல் தர மாட்டார்களா என பல்வேறு ஏக்கங்கள் தொழுநோயாளிக்கு இருந்திருக்கும். உடலிலும் மனதிலும் காயங்களோடு வாழ்கிற தொழுநோயாளியின் மனது யாருக்கு தெரிந்ததோ இல்லையோ, இயேசுவுக்கு தெரிந்தது. தொழுநோயாளர் துணிந்து இயேசுவின் அருகில் வந்தார். அவரை பணிந்து வேண்டினார், ஐயா, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும். நீர் ஒரு தொழுநோயாளி, ஏன் என் அருகில் வந்தாய், நீ தீட்டுடையவன் என்றெல்லாம் மற்றவர்களைப் போல சொல்லாமல், அவருடைய ஏக்க பெருமூச்சுகளை அறிந்தவராய் இயேசு தமது கையை நீட்டி அவரை தொட்டார். பல வருடங்கள் யாரும் என் அருகில் வரவில்லையே, என்னை தொடவில்லையே என ஏங்கிய தொழுநோயாளர் இயேசு தன்னை தொட்டதும் மனம் நெகிழ்ந்து போயிருப்பார். இயேசு, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்று சொன்னார். உடனே அவரது தொழுநோய் நீங்கியது. நீர் விரும்பினால் என்னை குணப்படுத்தும் என்ற தொழுநோயாளரிடம், நான் விரும்புகிறேன் என்று சொல்லி அவரை குணப்படுத்துகிறார் இயேசு. என்ன அழகான ஒரு செயல் இயேசுவின் செயல். நான் விரும்புகிறேன் என்றார் இயேசு. நாம் நலமாக வாழ வேண்டும் என விரும்புகிறவர் நம் இயேசு. நாம் நோயிலிருந்து குணமடைய வேண்டும் என விரும்புகிறவர் இயேசு. எசாயா 53:5 சொல்லுகிறது, அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். நாம் நலமோடு வாழ வேண்டும் என்பதற்காகவே இயேசு இவ்வுலகத்திற்கு வந்தார். நோயிலிருந்து நம்மை மீட்டு குணமாக்க விரும்புகிற இயேசுவிடத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். ஜெபிப்போமாக. அன்பே உருவான இறைவா, நான் விரும்புகிறேன் என்று சொல்லி நலமாக்கிய ஆண்டவரே, நோயுற்று தவிக்கிற மக்களை மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் மக்களை நீர் கண்ணோக்கி பாரும். அவர்கள் மீது இரக்கமாயிரும். அவர்களை தொட்டு குணமாக்கியருளும். புது பலன் தந்து அவர்களை ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.